வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து மாருதி கார்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா மாறுதியில் வந்து சின்ன ஹேஷ்பேக் காசு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ஆல்ட்டோ இருக்குது ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்ட்டாக வந்து ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸாக ஒரு பதினஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிரஸோ கொஞ்சம் ஆல்ட்டோ வேணாம் அப்படிங்கிறவங்க எஸ்பிரஸோ தேர்ந்தெடுப்பாங்க எஸ்பிரஸோவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்ட்டாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸாக இருபதாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து செலரியோ இருக்குது செலரியோவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்ட்டாக வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸாக ஒரு இருபதாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து கார்பரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து இக்னிஸ் இருக்கு இக்னிஸை பொறுத்த வரைக்கும் வந்து அது கொஞ்சம் ஒரு ஒரு ப்ரீமியம் ரகத்தில் வரக்கூடிய ஹேஷ்பேக்காரு இக்னிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்ட்டாக பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸாக பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அடுத்து வந்து கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வேகனார் இருக்குது வேகனாரும் பார்த்திங்க அப்படின்னா தான் பட் கொஞ்சம் கூடுதல் இடம் வசதி வந்து இருக்கும் வேகனாருக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டாக பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸாக இருபதாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூவாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஷிஃப்ட் இருக்குது அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு பேக் காரு ஷிஃப்ட்டுக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டுன்னு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஒரு கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசைர் இருக்குது ஷிஃப்டுடைய டிக்கி வச்சு ஒரு செடான் மாடல் தான் பார்த்தீங்கன்னா டிசைர் டிசைருக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அடுத்து எர்டிகாண்டு விட்டாரா ப்ரீஸாக இருக்குது இந்த ரெண்டு காருக்கும் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கலை ஆனால் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட் வந்து ஐந்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து பலேனோ இருக்குது பலேனோவுக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டாக பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸாக பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட் வந்து ஐந்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து சியாஸ் இருக்குது சியாஸுக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க டிஸ்கவுண்ட் வந்து ஐந்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து எக்எல் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு இந்த காருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸாக இருபதாயிரம் ரூபாய் வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஷோரூம்ஸ்லையும் வந்து கொடுக்கல எந்த ஷோரூம்ஸ்லேருந்து ஸ்டாக் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து கொடுக்குறாங்க அதனால் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து மாருதி சுசிக்கு ஷோரூம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் வந்து கேளுங்க அவங்க கொடுக்காத பட்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய டீலர்கிட்ட போனீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஆஃபரோட காரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இது போன்ற இன்னும் போல் கார் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை ஆஃபர்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி